பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அக்னிபாத் என்ற புதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இளைஞர்கள் முப்படைகளில் 4 ஆண்டுகள் வரை பணியாற்ற முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முப்படைகளில் இளைஞர்களை அதிக அளவில் சேர்க்க அக்னிபாத் திட்டம் உதவும் என்று கூறினார். இத்திட்டத்தின் மூலம் சேருவோருக்கு நல்ல ஊதியமும் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பணியிலிருந்து விலகும்போது சிறப்பான சலுகைகளும் கிடைக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். பாரதிய சேனாவுக்கு விஸ்வக்கு பெஹத்தரீன் சேனா பனானே கே லியே உஸ் திருஷ்டி சே ஆஜ் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி நே பி ஏக் ஐதிஹாசிக் ஃபைசலா கியா ஹை. ஆஜ் கா அக்னிபத் நாமக் ஏக் ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ் யோஜனா हम ला रहे हैं जो हमारी आर्म फोर्सेस में ट्रांसफॉर्मेटिव चेंजेज लाकर उन्हें फुली मॉडर्न और वेल इक्विप्ड बनाएगी. अग्निपथ योजना में भारतीय नौजवानों को बतौर अग्निवीर आर्म फोर्सेस में सेवा का अवसर प्रदान किया जाएगा. விரைவாக மாறி வரும் தொழில்நுட்ப அடிப்படையிலான சூழல் விமானப்படையின் உயர் தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்றவாறு பயிற்சி அளிக்க இளைஞர்களின் திறமையை பயன்படுத்திக் கொள்ள விரும்புவதாக இந்திய விமானப்படையின் தளபதி ஏர் சீப் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி கூறினார். விமானப்படைக்கு தேவைப்படும் வகையில் அனைத்து பிரிவுகளிலும் இளைஞர்களை அக்னி வீரர்களாக தயார்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். திறமை அடிப்படையில் நாடு முழுவதிலுமிருந்து 17.5 வயது முதல் 21 வயது வரையிலான இளைஞர்கள் அக்னிபாத் திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அனில் பூரி கூறினார். 4 ஆண்டு பணிகளுக்கு பிறகு அவர்கள் நிரந்தரமாக பணியாற்ற வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.